நம பார்வதி பதயே அரகர மகாதேவா என்னாழிவனே போற்றி என்னாத்தவர்க்கும் ரிவா போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எகித்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே மகாகணபதயே நமஹா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக நமக்கெல்லாம் இந்த உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய முதல் பொருள் கடவுளாகிய மகாகணபதி ஆலயமாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தாலுகாவில் தீரநகர் என்னும் நகரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தி விநாயகர் என்னும் விநாயகர் ஆலயமானது இங்கே விநாயகப் பெருமான் தென்முகமாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக விநாயகருக்கு திசைகள் என்பது கிடையாது. எத்திசையிலும் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய மிகப்பெரும் முதல் பொருள் கடவுளாக விளங்குகிறார். தீரநகரிலே வீட்டின் முன்பாக தென்முகமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயமானது நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இன்றைய தினம் 9வது ஆண்டு வருஷாபிஷேகமாக நடைபெற இருக்கிறது. சுவாமிக்கு அபிஷேகம் இருக்கு. இப்போ பூர்ணாவதி பிள்ளையாருக்கு விக்னேஸ்வரர் பூஜையும் சித்தி விநாயகர் ஹோமமும் இதே நடைபெற்றது. இப்பொழுது பூர்ணாவதி நடைபெற இருக்கிறது. சத்யோ ஜாதம் பிரவத்யாமி சத்யோ ஜாதா யவை நமோ நம பவேத் பவேனாதி பவே பவஸ்வமா பவோத் பவாய நம வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நமோ கலபிகரனாய நமோ பெலபிகரனாய நமோ பெலாய நமோ பெல பிரமதனாய நமோ சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நம அகோரேபியோ நகோரேபியோ நகோரதேவ்யா சர்வேபியோ நரு சர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபியா ரொம்ப விசேஷமானது. வியாதி நிவர்த்தி திரவியப்படி அபிஷேகம் கோவிலில் நிறைய வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிதர்கர்ம தோஷம் நிவர்த்தி ஆகும். வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தையெல்லாம் இருந்தாலும்னா சங்கன சேவதிக்கும் பிரதோஷத்துக்கும் சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கர்ம தோஷத்தினால கல்யாணம் தள்ளி போச்சுன்னா அந்த கல்யாணம் நடக்கும். இந்த வியாதி நிவர்த்தியெல்லாம் ஆகணும் அப்படின்னா மனோவியாதி உடல் வியாதியெலாம் இருக்குன்னா இந்த திரவியப்படி வாங்கி அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா அந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும். பிரதோஷத்துக்கு சிவனுக்கும் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கும் கிருத்திகைக்கு முருகனுக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இப்போ திரவிய அபிஷேகம் ஆக போகிறது. ஓம் கணானாம் கணபதி கும்பபாமகே சபிங்க வீணா பவஸ்திரவஸ்தபம் ஜேஷ்டராயம் பிரம்மணாம் பிரம்மணப்பிரத ஆனத்ரின்வன்ஹோதி பேட்டி ததாதனோ ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதகே நம மகாகணபத்யாதனாய விதன்னமாய நம மகாகணபதகே நம திரவியாபிஷேகான் சமர்ப்பயாமி. அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம். இப்போ ரொம்ப கோவிலில் அரிசி மாவு அபிஷேகம் பண்ண மாட்டேங்கிறா.
அரிசிமாவுக்கு கடன் நிவர்த்தி பச்சரிசிமாவு எவ்வளவு தூரத்துக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறீளோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடன் நிவர்த்தி. பெண்களாக இருக்கப்பட்டவா பெத்தவாளுக்கு காரியம் பண்ண முடியாது, தவசம் பண்ண முடியாது. அவெல்லாம் ஆலயங்களில் போய் அரிசிமாவை அபிஷேகம் பண்ணலாம், பித்திருக்களுக்கு உண்டான திருப்தி கிடைக்கும். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அரிசிமாவை வாங்கி கொடுக்கும் பொழுது கடன் நிவர்த்தி, பித்திருக்களுடைய பசி நிவர்த்தி இதெல்லாம் நடக்கும். அரிசி மாவு ரொம்ப விசேஷமான அபிஷேகம். அரிசி மாவு அரிசி மாவு அபிஷேகம் பண்ண போகிறோம். ஓம் நமோ பிராதபதகே நமோ ஜனபதகே நம பிரமதபதகே நமஸ்தே ஸ்தலம் போகராய ஏகதண்டாய விக்ன விநாயினே ஜிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நம. அபிஷேகாந்தமர்பயாமி. இந்த மஞ்சள் பொடி அபிஷேகத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, எப்போ பார்த்தாலும் ஜதா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, எல்லா ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. 30 வயசாகியும் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள் அபிஷேகமும், சஷ்டியில் முருகனுக்கு மஞ்சள் அபிஷேகமும், சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும், சீக்கிரமாக கல்யாணமாகும். கல்யாணமாகி மாசமாகி கலைஞ்சி கலைஞ்சி போகிறதுன்னா துர்க்கைக்கும் பிள்ளையாருக்கும் மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணலாம், புத்திரசந்தானம் சீக்கிரமாக கிடைக்கும். சகஸ்திரபாதிவாங்குலம் பூருஷேதோத்தம் யுமுதேதானோகதேதாவாணியமோர்ஜாஜாபூருஷக. இந்த பால் அபிஷேகம் பகவானுக்கு பண்ணுறதுல எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் பால் அபிஷேகம் பண்ணுறதுனால கண்ணுக்கு தெரியாத ஜீவராசியிலிருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஜீவராசி வரைக்கும் ரொம்ப புண்ணியம் தரக்கூடியது. கோஷீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோமாதாவுடைய பசும்பாலாகப்பட்டது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது குலதெய்வத்துடைய சாப நிவர்த்தியாகும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். எந்த அபிஷேகம் பண்ண முடியலனாலும் பால் அபிஷேகமாவது வாங்கி கொடுங்க. பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம், வீட்டில் பணத்தட்டுப்பாடு குறையும் பால் அபிஷேகம் நிறைய பண்ணுறதுனால. ஓம் கந்தத்வாராந்தராதிருஷாம் நித்யாபிஷ்டாம் கரேஷனீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் சுவாமி கோபக்குழேஸ்ரீயோ ஷீராபிஷேகாந்தமர்பஜாமி. இந்த தயிரில் என்ன அப்படிங்கிட்டெல்லாம் ரோக நிவர்த்தி, சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோளில் ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்கும், சர்ம வியாதி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது தயிர். இந்த தயிரில் அபிஷேகம் பண்ணுங்கோ, அந்த வியாதிலாம் வராது, மரண பயம் வராது. இந்த தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால இந்த தயிர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம். ஓம் கதி அபிஷேகாந்தமர்பயாமி வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் திரவியங்கள்லாம் போட்டு அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு பண்ணுறோம். இந்த பழம் அபிஷேகம் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி நிறைய வரும். இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா படிப்பில் கல்வியில் ஞாபக சக்தி நல்லா வரும், குரல் வளம் நல்லா இருக்கும், கண் நல்லா பாரு நல்லா தெரியும். பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணலாம், இன்னும் நிறைய நிறைய புண்ணியங்கள்லாம் இருக்கு. இன்னொன்று நேரங்களில் உங்களை பற்றி விவரங்களை விவரம் சொல்கிறேன். தேன்னு பேர் இதுக்கு, மதுன்னு பேர். இது அபிஷேகம் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் நல்லா வரும், சங்கீதம் கற்றுக்கலாம், இசை கற்றுக்கலாம். தேன் அபிஷேகம் பண்ணுறதுல ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் பெண் தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். இது முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி சமயத்தில் தேனும் இளநீ வாங்கி அபிஷேகம்னா ரொம்ப விசேஷம். திருவாதிரில் நடராஜருக்கு
தேனும் இளநீர் வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம். வீட்டில் வந்து மூத்த குடிமக்கள் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா தேனும் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம், அவருடைய வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும். ரொம்ப விசேஷமானது தேன் இது. இப்போ தேன் அபிஷேகம் பண்ண போகிறோம். இளநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வயசான வயலாக இருந்தான்னா இந்த வாழ் நன்னா உடம்பு குணமாகணும்னு சொல்லி நடராஜருக்கு சிவனுக்கு இந்த பிள்ளையாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம், ரொம்ப புண்ணியம். இந்த இளநீரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண் குழந்தை இல்லாதவா இளநீர் அபிஷேகம் பண்ணால் சீக்கிரமாக ஆண் குழந்தை பிறக்கும், ரொம்ப புண்ணியமானது. நிறைய இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கோ, சீக்கிரமாக புத்திர சந்தானம் கிடைக்கும். இந்த விபூதி அபிஷேகம் பார்த்தீங்கன்னா வியாதி நிவர்த்தி, நாயன்மார்கள் பூரா பாடியிருக்கா விபூதியை பற்றி. தலைவலி, குழந்தையில பயந்துடுத்து நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி. இப்ப நடராஜர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி உருண்டை கொடுப்பா, நடராஜன் மேல உருண்டை உருண்டையா வச்சு விபூதியும் சந்தனமும் கொடுப்பா. இந்த சிதம்பரம் கோவிலில், நெல்லைப்பர் கோவிலில் அங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணின விபூதி உருண்டையும் சந்தன உருண்டையெல்லாம் கொடுப்பா. வியாதி நிவர்த்தி விபூதியை வச்சு மேலே நெத்தியில் பூசிட்டேன்னா தலைவலி குணமாகும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்து பூசிட்டேன்னா ரொம்ப விசேஷம். இப்போ விபூதி அபிஷேகம் பண்ண போகிறோம். சகசிரவீரோஷாங்குலம் புருஷ ஏவேதம் சர்வம் யௌத்தம் யவவியம் யதாமதேதானிரோகதி ஏதாவானஸ்ய மகிமாம் கதோத்யாதித்ய பூருஷ பாதோச்சேயா பவத்வா கதோவித்வம் யக்ராமத் சாசனம். இந்த பன்னீரில் வாங்கி அபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மனோவியாதி நிவர்த்தி. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது. நிறைய பன்னீர் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கோ, சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வராது, சுப்பிரமணியருடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும். வாசனாய திரவியங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது நிறைய மகாலட்சுமியுடைய அருள் வீட்டில் கிடைக்கும். இந்த பன்னீர் அபிஷேகம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் நிறைய இருக்கும். பன்னீர் அபிஷேகம் நிறைய பண்ணுங்கோ. இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த சந்தனாபிஷேகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தனாபிஷேகம் சுவாமிக்கு பண்றோமோ அந்தளவுக்கு வீட்டில் மங்களமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ருதுவாகாத குழந்தையெல்லாம் இருந்தாலும் ருதுவாவா சந்தனாபிஷேகம் பண்ண பண்ண அபிஷேகம் பண்ண சந்தனத்தை கொண்டு போய் வீட்டில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வியாதி நிவர்த்தி, சீக்கிரமா குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். இந்த அபிஷேகம் பண்ண விபூதியோ சந்தனத்தையோ கீழே போட்டுறப்படாது, வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க வச்சுக்க சாமான வச்சு பூசிக்கலாம். விபூதியை கொண்டு போய் விபூதியை சேர்த்து வச்சுக்கலாம், சந்தனத்தை சந்தனத்தை சேர்த்து வச்சுக்கலாம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சந்தனத்தை நீங்க மட்டும் நெத்திக்கு வச்சுக்கணும். சந்தனாபிஷேகம் எவ்வளவுக்கு எவ்வளோ பண்ணி சுவாமியை குளிர்ச்சி பண்றீங்களோ நல்ல மழை பெய்யும். எவ்வளவுக்கு எவ்வளோ சுவாமி குளிர்ச்சி அடைகிறாரோ அது சந்தனத்தில் பன்னீர் கலந்து அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண சுவாமி குளிர குளிர நல்ல மழை பெய்யும். அது சந்தனாபிஷேகம் ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம். சந்தனாபிஷேகம் பண்ணுவோம். எந்த துவாராந்திராதிஷாம் எந்தாபிஷேகான் சமர்ப்பயாமி எந்தாபிஷேகான் மகாகணபதகே நமஹ எந்தாபிஷேகான் சமர்ப்பயாமி எந்தாபிஷேகான் தூபமாக்ராவியாமி தூபானந்தரமூர்த்தினேப்யோ நமஹ கஸ்தூரநீராஞ்சனம் சமர்ப்பயாமி. கலசாபிஷேகம் 9:30 மணிக்கெல்லாம் நடைபெற இருக்கு. பரிசாபிஷேகம் அப்படிங்கிறதுனால
முதல்ல பகவானுக்கு அபிஷேகம் அப்புறம் விமானத்துக்கு அபிஷேகம் இப்போ வந்து மகாகணபதிய இந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணி இந்த கலச தீர்த்தத்தை அக்னியிலையும் ஆவாகனம் பண்ணி அந்த அக்னியில் இருக்கிற பகவானையும் இந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணி முக்னேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண போறோம் இந்த கலசாபிஷேகம் பண்ண போறோம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கெல்லாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ண நட்சத்திரம் அது என்ன கிழமையோ என்ன யோகமோ என்ன திதியோ என்ன வாரமோ இருந்தாலும் அந்த வருஷாபிஷேக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வருஷாபிஷேகத்தை கண்டிப்பாக அந்த வருஷாபிஷேக தினத்துல அந்த வருஷாபிஷேகத்தை பண்ணணும் இன்னைக்கு அந்த வருஷாபிஷேகத்தை பண்ண போறோம் இப்ப பகவானுக்கு அங்கன்யாசம்லாம் பண்ணி இப்போ வந்து இந்த கலச தீர்த்தத்தை பிள்ளையாருமே விட போறோம் அபிஷேகங்கிறது வியாபி பகவான் எங்கெல்லாம் வியாபிச்சிருக்கோ அதெல்லாம் இந்த கலசத்துல வந்து ஆவாகனமாகி மூலஸ்தானத்துடைய விக்கிரகத்து ரூபமா நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்கறதாக ஐதீகம் வர்ணமாலை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கலரிலும் ஒவ்வொரு விதமான மாலை சாற்றப்பட்டு இப்பொழுது விசேஷ அஷ்டோத்திர அர்ச்சனையானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது நாம் அலங்காரத்தையும் பகவானுடைய அழகையும் தான் முதலில் பார்க்கிறோம் பிறகுதான் நம்முடைய அகக்கண்ணிலே வாங்கி கொண்டு கண்மூடி பகவானை அந்த அலங்கார கோலத்திலேயே பிரார்த்தனை செய்கிறோம் இந்த அலங்கார கோலத்திலே பகவானை பிரார்த்தனை செய்து நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அது அனைத்தையும் இந்த இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆகையினாலே இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் இந்த மூன்றும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது தர்மசாஸ்திரமும் அதையே சொல்லப்படுகிறது பகவானை மனம் உருகி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ எதெல்லாம் நன்மையாக விஷயமோ அது அனைத்தையும் அவர் கைமேலாக பலனாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட தீரநகரிலே இருக்கக்கூடிய சித்தி விநாயகப்பட்டவர் வேண்டுகிற வரங்களை எல்லாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் விவாகமாகாதவருக்கு விவாகமும் புத்திரசந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திரசந்தானமும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் இது அனைத்தும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் வழங்கிய அதை பெற்றுக்கொண்ட அன்பர்களும் இந்த விநாயகருக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்து மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது விநாயகருக்கு அஷ்டோத்திர அர்ச்சனையானது நடைபெற இருக்கிறது அனைவரும் இந்த பூஜையை கனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் சகல சித்தி விநாயகர் இல்லையா சாமி சகல சித்தி விநாயகர் காரி சித்தி விநாயகர் அனைத்து வெற்றிகளும் வெற்றி நாயகன் வெற்றி விநாயகன் நன்றி சாமி நன்றி அவ்வளவுதான்